ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளாஸ் 11 மேக்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டர் செட் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 1.3 க்வெஸ்சன் நம்பர் 13, 14, 15, 16 பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 13, த வெயிட் ஆஃப் த மசில் ஆஃப் அ மேன் ஆஃப் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஹிஸ் பாடி வெயிட் எக்ஸ்னா அண்ட் இட் கேன் பி எக்ஸ்பிரஸ் அஸ் திஸ் டிட்டர்மைன் த டொமைன். இதோட டொமைன் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ வெயிட்டுன்றது கண்டிப்பாக நெகட்டிவாக இருக்க சான்ஸே இல்லை. அப்போ கண்டிப்பாக இந்த நம்பர் ஜீரோ விட கிரேட்டர், பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்கும். அதனால் டொமைன் வில் பி கிரேட்டர் தேன் ஜீரோன்னு போட்டாலே போதும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 14, த டிஸ்டன்ஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஃபாலோயிங் அட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் டி அண்ட் கேன் பி எக்ஸ்பிரஸ்டு. நெகட்டிவ்ல கொடுத்துருக்கிறனால உனக்கு வந்து டவுன்வர்டில் தான் கிராஃப் வரைவேன். எப்படி இந்த டயக்ராம் வரும்னா, ஃபர்ஸ்ட் டீக்கு பதில் ஜீரோ போட ஜீரோ, அப்போ ஜீரோ கம்மா ஜீரோ, ஒன்னுன்னு போட மைனஸ் சிக்ஸ்டீன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்னில் மைனஸ் சிக்ஸ்டீனில் ஒரு பாயிண்ட், மைனஸ் ஒன்னுன்னு போட்டாலும் மைனஸ் சிக்ஸ்டீன் தான் வரும். அப்போ மைனஸ் ஒன்னில் மைனஸ் சிக்ஸ்டீனுக்கு ஒரு பாயிண்ட். ஸோ கர்வ் இப்படி தான் வரும். கிராஃப் த ஃபங்க்ஷன் வரைஞ்சிட்டோம். இது 1 to 1 கேட்குறாங்க. இப்போ இது வந்து 1 to 1 இருக்குமா இருக்காதான்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நான் வந்து கிராஃப் வரைஞ்சாச்சு. ஸோ இந்த கிராஃபில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒரு ஒரு இடத்துல கிராஃபுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் வரும். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணுறேன்னா இதுக்கு ஒரு வேல்யூ வரும், இந்த இடத்துல ஒரு வேல்யூ வரும், இந்த இடத்துல ஒரு வேல்யூ வரும், ஓகேவா? ஸோ இது 1 to 1 ஃபங்க்ஷன் தான். நெக்ஸ்ட், த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஏர் ஃபேர் ஆன் எ கிவன் ரூட் இஸ் கம்ப்ரைஸ்ட் ஆஃப் பேஸ் காஸ்ட்டை சீனோ சர் சார்ஜை எஸ்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ சி ஆஃப் எம் மைலேஜை பொறுத்து இந்த ஈக்குவேஷனும், எஸ் ஆஃப் எம்க்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு டோட்டல் காஸ்ட் எவ்வளோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் மைலேஜ் அண்ட் ஏர் ஃபேர் வந்து 1600 மைல்ஸுக்கு எவ்வளோ. ஸோ டோட்டல் காஸ்ட் எப்படி கண்டுபிடிப்பா, அதோட பேஸ் காஸ்ட்டு ப்ளஸ் ஃபியூயல் எவ்வளோ ஆகுதுன்றது. ஸோ சி ஆஃப் எம் ப்ளஸ் எஸ் ஆஃப் எம் போட்டோன்னா எம்னு வர ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்டு ப்ளஸ் 15 வந்தது. நெக்ஸ்ட், இப்போ ஏர் ஃபேர் வந்து 1600 மைல்ஸ், அப்போ இங்கே எம்னு வர இடத்துல 1600 போட்டால் நமக்கு வேல்யூ எவ்வளோ ருபீஸ் கிடைக்குது, 738 ருபீஸ் ஏர் காஸ்ட் கிடைக்குது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 16, ஒரு சேல்ஸ் பர்சன் ஏ ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துட்டாங்க ஆன்வல் இயர்னிங். அதுக்கத்தது வந்து சன் இஸ் ஆல்சோ அவரு சேல்ஸ் தான். ஸோ சன்னோட சேல்ஸ் வந்து 25,000 ப்ளஸ் 0.05x. நம்ம இந்த இதை ஃபைண்ட் அவுட் பண்ணு. ஃபஸ்ட்டு இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணு, ஏ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 30 ப்ளஸ் 25,000 55,000. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 0.09x. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இஃப் தே ஈச் செல் ஒரு ஒரு ஆளோ 1 crore and 50 lakhs ஒர்த்து சேல் பண்ணாங்கன்னா அவங்களோட டோட்டல் இன்கம் எவ்வளோ. அப்போ எக்ஸுன்ற இடத்துல 1 crore and 50 lakhsன்னு நம்ம போட்டோம்னா அவங்க டோட்டல் ஃபேமிலி இன்கம் நமக்கு தெரியும்.